வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிச்சு போட்ட சிக்கன் சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சு போட்ட சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். சிக்கனை வேக வைக்கணும். அரை கிலோ எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். தீ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நாலு விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நாலு விசில் வந்துட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கேஸ் போகட்டும். இப்போ கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினது போதும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசம் நல்லா போட்டோம். ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் எல்லாம் வெந்திருக்கு. பீஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம வேக வைக்கும்போதே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். சிக்கன்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை கை வச்சு நம்ம பிச்சு எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி பிச்சு போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இப்போ பிச்சு வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகள் எல்லாம் இதில் போட்டு விட்டுடலாம். எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் எல்லா துண்டுலையும் நல்லா பரவும்படியாக. இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதையில சேர்த்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மீதியாக இருந்த தண்ணியை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் தண்ணி பாதி போல் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணி வத்துனதும் மறுபடியும் இருக்க தண்ணி சேர்த்துடலாம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டலாம். இப்போ இதையும் சேர்த்து விட்டுடலாம். தண்ணி வற்றி வரணும். நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். திறந்தே வச்சு தான் பண்ணணும். சீக்கிரம் தண்ணி வற்றிடும். இப்போ மல்லி இலை போட்டுடலாம். ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஃப்ரை ஆகணும். இப்போது இந்த பிச்சு போட்ட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், தண்ணி எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இவ்வளோதான். நிறைய வெரைட்டிஸில் சிக்கன் பண்ணி போட்டிருக்கேன். சேனலில் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். சாதத்து கூட சாப்பிட, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.